हाय फ्रेंड्स जेएम मिंगटन्स अन्पुडन वरवेर्किरोम इन्नैक्कु एल्लारुक्कुमे रोम्ब पिडिच्च पनीर वीट्लैये एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। पनीर कुळंदैगळुक्कु रोम्बवे नल्लदु। इंद पनीरै वच्चु एगप्पट्ट रेसिपी सेय्यलाम। वांग एप्पडि पण्णलाम्नु पार्क्कलाम। नान इन्नैक्कु पनीर सेय्यिरदुक्काग 2.5 लिटर तण्णि कलक्काद திக்கான பசும்பால் எடுத்துருக்கேன். திக்கான பசும்பால் இருந்தாதான் பனீர் நிறைய குவாண்டிட்டி வரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு பால் நல்லா கொதிக்கட்டும். இடையில இடையில பால் அடி பிடிக்காம இந்த மாதிரி கலந்து விடணும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில பிழிஞ்சு வச்சிருக்க ஒரு லெமனோட சாரை அப்படியே சேருங்க. அடுப்பு சிம்ல வச்சிட்டு லெமன் ஜூஸ் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி கலந்து விடுங்க. பால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்லயும் அடுப்பு சிம்ல தான் இருக்கணும், இல்லனா அடி பிடிச்சிரும். பாலில் உள்ள கொழுப்பு தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்து மேலே அகலமான வடிகட்டி, மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. இதை பொறுமையாக வடிகட்டுங்க. நாலு பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டு லைட்டாக அழுத்துங்க. நாம அழுத்தம் கொடுக்க கொடுக்க தான் அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வடியும். இதை நல்லா பிழிஞ்சிட்டு அப்படியே வடிகட்டி மேலேயே வச்சுருங்க. அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பனீர் மேலே ஒரு வெயிட்டை வைங்க. இது 3 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நாம் மேலே வெயிட் வச்சாதான் பனீர் நல்லா இறுகி வரும். பனீர் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஹோம்மேட் பனீர் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் செஞ்ச பனீர்னால 1 வீக்குக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஹோம்மேட் பனீர் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேஎம் இன்ட்ரன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.